ஹாய் ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷேர் டாக். நான் உங்க ஷேடோ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் மந்த்துக்கான 10 சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்டு கேம்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மார்ச் மந்த்துக்கான 5 சூப்பரான ஆண்ட்ராய்டு கேம்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோல சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்தால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ கார்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வீடியோ சூப்பர் அண்ட் டிஃபரெண்டான ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் பண்ணிருக்கோம். அது என்னென்ன கேம்ஸ், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா, கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னொன்னே வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பேர் நிறைய பேர் பாக்குறீங்க, அண்ட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம போயிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் பாத்தீங்கன்னா 15 லைக்ஸ், அதாவது 15 லைக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போறது வெலாசிட்டி ரஷ் ஜெட். இந்த கேமோட சைஸ் 100 MB. இதோட கான்செப்ட் அப்படி சொல்லி பார்த்தனா, இது ஒரு FPS ஷூட்டிங் கேம், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். அண்ட் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓபன் வேர்ல்ட் ஜாம்பி கேம். இதுல நீங்க சர்வை பண்ணி தான் ப்ளே பண்ண போறீங்க. சோ ஓபன் வேர்ல்ட் சொல்றதனால இந்த வேர்ல்ட் ஃபுல்லா நம்மளால ஃப்ரீயா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு பார்க்கர் மோட்ல கொடுத்திருக்காங்க. அது பார்க்கர் கேம்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது இந்த வால்ஸ்ல ஜம்ப் பண்றது இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ அதே ஸ்டைல்ல இந்த கேமிங் கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய மிஷன்ஸ் அண்ட் லெவல்ஸ்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண நமக்கு தேவையான கன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த கேம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டே அண்ட் நைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் டைம்ல எவ்வளவு டே அண்ட் நைட் வருமோ, ஸோ அதே கான்செப்ட்ல இந்த கேம்லயும் டே அண்ட் நைட் இதெல்லாமே வரும். ஸோ ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாம்பி ஷூட்டிங் கேம். இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போறது ராபரி மேட்னஸ். இந்த கேமோட சைஸ் 75 MB. இது ஒரு தீஃப் சிமுலேட்டர் கேம். இந்த கேம்ல நீங்க ஒரு தீஃபா இருந்து இந்த கேம் பிளே பண்ண போறீங்க. ஸோ தீஃப் என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாமே பண்ணும் பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா, அந்த வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் திருடணும். ஸோ அங்க நிறைய டிஃபரெண்டான பசில்ஸ் அண்ட் சில டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்க கொடுக்குற மிஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாஸ்க் பேஸ் பண்ண ஒரு சிமுலேட்டர் கேமா இருக்கும். அண்ட் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்துதான் இந்த கேமே பிளே பண்ண போறீங்க. நிறைய டிஃபரெண்ட் வீடெல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் திருடி அங்க இருந்து காயின்ஸ் மற்ற தேவையான திங்ஸ் இதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்டைல கொடுத்துருக்க ஒரு ஸ்டிமுலேட்டர் கேம். இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போறது டைனி. இந்த கேமோட சைஸ் 130 MB. அந்த கான்செப்ட் சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் பிஷிங் ஆக்ஷன் ஷூட்டிங் கேம். இந்த கேம்ல நிறைய டைனி ஸ்காட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்காட்லாம் யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் பிளேஸ்க்கு போயிட்டு அங்க பேட்டில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்குவாட் பேஸ் பண்ண கேம் தான். ஸோ அப்படி போறப்போ அங்க இருக்க வால்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி ஆப்போனன்ட் பிளேஸ்க்குலாம் போயிட்டு அங்க இருக்க பாம்ஸ் இதெல்லாம் டிஃபியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டில் பேஸ் பண்ண ஒரு கேம் தான். அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போறது சூப்பர் பேஸ் பால். இந்த கேமோட சைஸ் 350 MB. அண்ட் இதோட கான்செப்ட் சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு பேஸ் பால் பேஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம். பேஸ் பால் கேம் தான் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்க போது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேஸ்பால் கேம் தான். அண்ட் இது ஒரு ரியல் டைம் பிவிபி கேம், அதாவது பிளேயர் விசஸ் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் கேம். ஸோ பேஸ்பால் கேம்லாம் ட்ரை பண்ணாங்க, கண்டிப்பாக இந்த கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுமோ அதே விஷயங்கள் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேம் ப்ளே பண்ண நம்மளுக்கான திங்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கான பவர்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய டிஃப்ரெண்டான மோட்ஸ், கெரியர் மோட்ஸ் மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மோட்ஸ் எல்லாம் இந்த கேம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான பேஸ்பால் கேம். இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பார்க்க போறது தி வில்லேஜ் 2 ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கேமோட சைஸ் 154 MB. அண்ட் இது ஒரு கான்செப்ட் சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பசில் கேம். இந்த கேம்ல நீங்க போய் ஒரு வில்லேஜ்ல மாட்டிப்பீங்க. அங்க இருந்து எப்படி நீங்க தப்பிச்சு வெளியே வரீங்க, அந்த வில்லேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகி எப்படி வெளியே வரீங்க அப்படின்றத அந்த கேமோட கான்செப்ட். ஸோ அதுல நிறைய டிஃப்ரெண்ட் பசில்ஸ், ஹிண்டரன்ஸ், டாஸ்க் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பிளே பண்ணி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பசில் கேம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போறது ஹாண்டட் லையா. இந்த கேம் ஒரு அட்வென்ச்சர் பேஸ் பண்ண பசில் கேம் தான். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரியோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேம்ல நம்ம ஒரு ஃபீமேல் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் அந்த பிளே பண்ண போறோம். ஸோ அந்த கேரக்டரோட ஃபேமிலிய கடத்தி வச்சிருவாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிய இந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றத இந்த கேமோட கான்செப்ட். ஸோ அதான் இந்த கேமோட ஒன்லைனர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கேம் இருக்க போது. அது ரொம்பவே சேலஞ்சிங், கொஞ்சம் டிஃப்ரெண்டான பசில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பிளே பண்ணி கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நிறைய லெவல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பசில்ஸ், ரொம்ப டிஃபிகல்டான பசில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பசில் கேம்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, தாராளமா செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பார்க்க போறது லெஜெண்டரி ஃபுட்பால். இந்த கேமோட சைஸ் 850 MB. அண்ட் இதோட கான்செப்ட் வந்து சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு ஃபுட்பால் கேம் தான். ஃபுட்பால் ஒரு ஸ்டிமுலேட்டர் பேஸ் பண்ண கேம். ஸோ நிறைய ஃபுட்பால் கேம்ஸ் நீங்க பிளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்க போது. பட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான மிஷன்ஸ், கேம் மோட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும் போனா, கெரியர் மோட் இருக்கு, ரியல் டைம் மோடு, கேஷுவல் மோடு, பேட்டில் மோடு இது எல்லாமே இருக்கு. பிளே பண்ணி வின் பண்ற மேட்சஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு தேவையான அப்டேட்ஸ், ரிவார்ட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்பால் ஸ்டிமுலேட்டர் கேம். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. இந்த
இந்த லிஸ்ட்ல நம்ம தேர்டா பார்க்க போறது பிளேடட் ஃபியூரி. இந்த கேமோட சைஸ் 450 MB சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு சைனீஸ் மெத்தாலஜியில நடக்கிற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைல் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாசிக் ஸ்டைல் அதாவது சைனீஸ் மெத்தாலஜியை பேஸ் பண்ணி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷனல் ஸ்டைல் தான் இருக்கும். இது ஒரு லெவல் பேஸ் பண்ண ஆக்ஷன் கேம் சொன்ன மாதிரி தான், நிறைய டிஃபரெண்டான லெவல்ஸ் அண்ட் மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கான அப்டேட்ஸ் ரிவார்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஒரு லெவல் பேஸ் பண்ண ஃபைட்டிங் காம்பேட் பேஸ்டு கேமா தான் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது பஸ் சிமுலேட்டர் ப்ரோ. இந்த கேமோட சைஸ் 164 MB. அண்ட் இதோட கான்செப்ட், இது ஒரு பஸ் சிமுலேட்டர் கேம். ஸோ சிமுலேட்டர் கேம்ஸ் நீங்க பிளே பண்ணிருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த கேமும் இருக்க போது. அண்ட் இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் வேர்ல்டு பஸ் சிமுலேட்டர் கேமா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் உள்ளதுனால இந்த வேர்ல்டு ஃபுல்லா நம்மளால ஃப்ரீயா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்க முடியும். அண்ட் இதுல நிறைய டிஃபரெண்ட் மிஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணா நம்மள பஸ்ஸுக்கு தேவையான அப்டேட்ஸ் இல்ல புது பஸ் வாங்குறதுக்கான டிப்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு சூப்பரான பஸ் சிமுலேட்டர் கேம். அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ்ல இந்த கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான பஸ் சிமுலேட்டர் கேம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ப்ராஜெக்ட் ஸ்டார்ஸ். இந்த கேமோட சைஸ் 2 GB. அண்ட் இதோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு சர்வைவல் கேம். நீங்க நிறைய சர்வைவல் கேம் பிளே பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா கேலக்சில வேற ஒரு ஸ்டார்ல நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்க நம்ம எப்படி சர்வை பண்றோம், அங்க இருக்கிற திங்ஸ் அங்க கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சர்வை பண்றோம் அப்படின்றத இந்த கேமோட கான்செப்ட். ஸோ சர்வைவல் கேம்னாவே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், அங்க என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தேவையான கிராப் ஹோம் பில்ட் பண்றது, வெஹிக்கிள் பில்ட் பண்றது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே இந்த கேம்லயும் பண்ண முடியும். பட் மத்த கேம்ஸ்ல நம்ம இடத்துல இருந்து பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான கேலக்சில டிஃபரெண்டான ஸ்டார்ல இருந்து பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மல்டி பிளேயர் கேம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்க கோ பிளேயரா வச்சு இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேம் பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிராஃபிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பிளே பண்றதுக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேமை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ லைக் டார்கெட் பாத்தீங்கன்னா 15. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கேம் கண்டென்ட் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல கேம் பிளே வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி போடலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கேமோட கேம் பிளே நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு சூப்பரான கேம் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.